அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். தற்பொழுது எமிஸ் வலைதளத்தில் ஒவ்வொரு பள்ளிகளுக்குமான கால அட்டவணையை தயார் செய்து கொள்ளும் வகையில் டைம் டேபிள் என்கிற புதிய மாடுல் எனேபிள் செய்யப்பட்டுள்ளது. இந்த டைம் டேபிளை உருவாக்குவதற்காக ஒவ்வொரு பள்ளிகளும் தங்களது பள்ளியின் விவரங்களை எவ்வாறு உள்ளீடு செய்வது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு நீங்கள் உங்களுடைய மொபைலில் ஃபஸ்ட்டு குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. வழக்கம் போல் நம்மளுடைய எமிஸ் வலைதளத்தை ஓப்பன் செய்து உங்களுடைய ஸ்கூலோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் செஞ்சுக்கோங்க. லாகின் செய்த பிறகு உங்கள் மேலே இருக்கக்கூடிய த்ரீ டாட்ஸை டச் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப் சைட்டுக்கு மாற்றிக்கோங்க. அதன் பிறகு நம்மளுடைய டேஷ்போர்டில் மேலே இருக்கக்கூடிய த்ரீ லைன்ஸை டச் பண்ணிவிட்டு இதில் மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஸ்கூல் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா புதிதாக வந்து கிளாஸ் அண்ட் செக்ஷன் குறிப்பிக்கு அடுத்ததாக டைம் டேபிள் என்கிற மாடல் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த மாடலில் நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் டீச்சர் அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். அதன் பிறகு கிளாஸ் சப்ஜெக்ட் டீச்சர் மேப்பிங் அப்படிங்கிறதையும் அதன் பிறகு மல்டி கிரேட் கிளாஸ் அப்படிங்கிற ஆப்ஷனையும் நான்காவதாக கிளப் ஆக்டிவிட்டீஸ் என்ற நான்கு டெம்ப்ளேட்ஸையும் நம்ம நிறைவு செய்யும் பொழுது நம்முடைய டைம் டேபிள் உருவாக்குவதற்கான நம் உள்ளீடுகளை சரியாக பூர்த்தி செய்ததாக அர்த்தம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கிளாஸ் டீச்சர் அப்படிங்கிறதுல குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா தங்கள் பள்ளியில் உள்ள ஒவ்வொரு வகுப்புக்கும் வகுப்பாசிரியரை தேர்வு செய்யவும், வகுப்பு மற்றும் பயிற்று மொழியில் ஏதேனும் மாற்றம் செய்ய விரும்பினால் ஸ்கூல் மெனுவில் உள்ள கிளாஸ் அண்ட் செக்ஷன் குரூப்பிங் மாடுல் உதவியுடன் மட்டுமே மாற்ற இயலும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் டீச்சர் அப்படிங்கிற கேட்டிங்களா, நீங்கள் கிளாஸ் டீச்சரோட நேமை மட்டும் மாற்ற முடியும் இங்கே, அல்ல அதனுடைய செக்ஷனையும் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதே ஸ்கூல் மெனுவில் கிளாஸ் அண்ட் செக்ஷன் குரூப்பிங் அந்த மாடலை கிளிக் பண்ணி மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு கிளாஸ் டீச்சர் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் அண்ட் செக்ஷன் கிளாஸ் டீச்சர் ஆக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷனுக்கு கிளாஸ் டீச்சர் நேம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் அனைத்து செக்ஷன்ஸ்க்கும் ஆசிரியர் நேம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. சப்போஸ் இந்த ஆசிரியருடைய டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஆசிரியர் நேமை நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இங்கே ஆக்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே அவங்களுடைய நேம் அவங்களுடைய கிளாஸ் செக்ஷன் மீடியம் அனைத்தும் காட்டும். இதில் கிளாஸ் டீச்சர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி டீச்சரோட நேமை மட்டும் நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். இதில் செக்ஷனையோ மீடியமையோ நீங்கள் மாற்ற முடியாது. ஸோ டீச்சருடைய நேம் மாற்ற வேணும்னால் இதை கிளிக் பண்ணி மாற்றிக்கோங்க. இப்போது இந்த அனைத்து பாடத்துக்குமான ஆசிரியர்களையும் நாம் கரெக்டாக தேர்வு செய்த பிறகு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் ஸ்டார்ட் டைம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் இங்கே 00 அப்படின்னு காட்டும். இதில் வந்துட்டு நீங்கள் ஸ்கூல் டைமில் ப்ரைமரி அண்ட் மிடில் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா பொதுவாக 9 மணி, அதுக்கு வந்து நீங்கள் 09 போட்டுக்கோங்க. 09 9:10 அப்படிங்கிறத கொடுத்துட்டு இங்கே செலக்ட் ஆப்ஷனில் ஏஎம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்க வேண்டும். சப்மிட் கொடுத்த பிறகு உங்களுக்கு வந்து சப்மிட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய பள்ளியின் வேலை நேரம் சில இடங்களில் மாறுபடலாம், அதற்கேற்ற போல் கொடுத்துக்கோங்க. அடுத்து கிளாஸ் சப்ஜெக்ட் டீச்சர் மேப்பிங் அப்படிங்கிற ரெண்டாவது ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வகுப்பிலும் பயிற்றுவிக்கப்படும் பாடங்களின் பாட ஆசிரியர் யார் என்பதை இங்கே உள்ளீடு செய்யவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ப்ரைமரி ஸ்கூலாக இருந்தால் அனைத்து சப்ஜெக்ட்டும் ஒரே ஆசிரியர் ஹேண்டில் பண்ணுவாங்க. மிடில் அல்லது ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸாக இருந்ததுன்னா ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒவ்வொரு ஆசிரியர் வந்து பயிற்றுவிப்பாங்க. ஸோ அந்த ஆசிரியர்களை நம்ம மேப்பிங் செய்ய வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு இது ப்ரைமரி பள்ளியாக இருக்கிறதுனால ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் கிளிக் பண்ண உடனே இப்போ 5 சப்ஜெக்ட் வருது. அதுக்கான டீச்சர் நேம் அப்படிங்கிற இடத்துல பி செலக்ட் டீச்சர் அப்படிங்கிற ஆப்ஷன் வருது. ஸோ இதில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு பொதுவாக ஒரு பள்ளியில் ஒரு ஆசிரியர் தான் அனைத்து பாடங்களையும் எடுக்கிறாங்க. ஸோ அந்த ஆசிரியர் நேமை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். 5 பாடத்துக்கும் அவரே தான் வந்து பாடம் நடத்துவாங்க. ஸோ அவங்களுடைய பெயரை வந்து 5 பாடத்துக்கு நாம் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு நாம் செலக்ட் செய்தாச்சு. செலக்ட் செய்த பிறகு சப்மிட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து உங்களுக்கு க்ரீன் கலரில் மாறிடும். மேலே இன்ஸ்டன்ட் சக்ஸஸ்ன்னு வந்துடும். அடுத்து செகண்ட் ஸ்டாண்டர்டு ஏ செக்ஷனை கிளிக் பண்ணுறோம். இதுலேயும் அதே போல் 5 சப்ஜெக்ட்க்கும் டீச்சர் நேமை நம்ம அசைன் பண்ணணும், மேப்பிங் பண்ணணும். இதுலேயும் உங்கள் ஸ்கூலில் யார் செகண்ட் ஸ்டாண்டர்ட் எடுக்கிறாங்களோ அந்த டீச்சரோட நேமை மட்டும் நீங்கள் இதில் அசைன் பண்ணுங்கள். 5 சப்ஜெக்ட்டுக்குமே ஒரே ஆசிரியர் தான் கையாளுவாங்க. ஸோ நீங்கள் 5 சப்ஜெக்ட்டுக்கும் ஒரே ஆசிரியரை கொடுத்துக்கலாம். இதே போல் ஒவ்வொரு வகுப்பிற்கும் நம்ம அசைன் பண்ணணும்.
இப்போ ஐந்து பாடத்திற்கு ஐந்து வகுப்பிற்கும் நம்ம வந்து கிளாஸ் சப்ஜெக்ட் டீச்சருடைய மேப்பிங்கை முடித்தாச்சு. அடுத்ததான் வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 1-5 இருக்கிற ஸ்கூல்ஸில் ஈராசிரியர் பள்ளி அல்லது மூவாசிரியர் பள்ளியெலாம் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா கம்பைன்ட் கிளாஸஸ்லாம் கம்பைண்ட கிளாஸ் ஆர் செக்ஷன்ஸ் வந்து கம்பைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் அதை நம்ம கம்பைன்ட் அப்படிங்கிறத கொடுக்க வேண்டும். இதில் பார்த்திங்க அப்படின்னா, டு வி ஹாவ் கம்பைன்ட் கிளாஸ் ஆர் செக்ஷன் இன் அவர் ஸ்கூல் அப்படிங்கிறதுல எஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா 1-3 வகுப்பு ஃபஸ்ட்டு காட்டப்படுது, 1-3 வரைக்கும் உள்ள ஏ செக்ஷன்ஸ் காட்டப்படுது. இது மூணுமே ஒரே ஆசிரியர் எடுக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் மூணையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் 3-2 வகுப்பு மட்டும் ஒரு ஆசிரியர் எடுக்கிறாங்கன்னா நீங்கள் வந்து 2 மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கம்பைன் அப்படிங்கிற கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே இங்கே 3 வகுப்பும் கம்பைன்ட் ஆகிடுச்சு. அதே போல் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு 2-3 வகுப்புகளை கம்பைன் செய்துட்டோம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா 4-5 வந்து ஈராசிரியர் பிள்ளைந்தால் ஒரே ஆசிரியர் வந்து கையாளுவாங்க. ஸோ அதையும் நம்ம கம்பைன்டு பண்ண வேண்டியது இருந்ததுன்னா ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு கம்பைன் கொடுங்க. இப்போ வந்து அதுவும் கம்பைன் ஆகிடும். அதன் பிறகு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்த பிறகு உங்களுடைய இதில் வந்துட்டு கிளப் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றது வரும். கிளப் ஆக்டிவிட்டீஸ் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா மிடில் ஸ்கூல்ஸில் இருந்து தான் நம்ம வந்து கிளப் ஆக்டிவிட்டீஸ் ஒவ்வொரு பள்ளியிலும் இருக்குது. ஸோ ப்ரைமரியாக இருந்ததுன்னா கிளப் ஆக்டிவிட்டீஸை பொறுத்தவரையும் நீங்கள் அந்த கிளப் வந்து உங்கள் பள்ளியில் இருந்தது அப்படின்னா அதற்கான இன்சார்ஜ் அதற்கான ஆசிரியரை வந்து நீங்கள் நியமனம் செய்யணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யோகா கிளப் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த இதற்கு நேரையாக இருக்கக்கூடிய அந்த எடிட் ஆப்ஷனை கிளிக் செஞ்சு இதில் உங்கள் பள்ளியில் யோகா கிளப் இருந்தது அப்படின்னா அதற்கான ப்ளீஸ் நேம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர் நேம் வந்து காட்டும். அதற்கான இன்சார்ஜ் டீச்சர் யாரோ அவங்களோட நேமை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சப்போஸ் உங்கள் பள்ளியில் அந்த கிளப் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நாட் ஃபங்க்ஷனிங் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துக்கலாம். அதே போல் தான் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா ஸ்கூல் கன்சியூமர் கிளப், அதுவும் ப்ரைமரியில் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஸோ அதை நீங்கள் அதே போல் எடிட் செய்து இதுலேயும் இதில் நாட் ஃபங்க்ஷனிங் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ப்ரைமரி மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும். மற்ற மிடில் அதே போல் ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரியில் அதற்கான பொறுப்பு ஆசிரியரை நாம் செலக்ட் செய்து கொடுக்க வேண்டும். ஸோ இதில் இருக்கக்கூடிய அனைத்து கிளப்புக்குமான ஃபஸ்ட்டு பொறுப்பு ஆசிரியர்களை நாம் கொடுக்க வேண்டும். ப்ரைமரியாக இருந்தால் அதை நாட் ஃபங்க்ஷனிங் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருவோம். சப்மிட் கொடுத்த பிறகு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய 4 ஹெட்டிங்ஸையும் நம்ம கம்ப்ளீட் செஞ்சிட்டோம். இப்போ நம்ம இறுதியாக அனைத்து விவரங்களையும் இன்புட் செய்த பிறகு கீழே பார்த்திங்கன்னா சேவ் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் சேவ் செய்வதற்கு முன்பாக மீண்டும் இதை சரி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் ஆப்ஷனை கிளிக் செய்து இதில் ஏதேனும் மாற்றங்கள் ஆசிரியர் விவரங்களை மாற்ற வேண்டும் என்றால் மாற்றம் செய்து கொள்ளலாம். அனைத்து விவரங்களும் சரியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இறுதியாக வந்துட்டு இங்கே இறுதியாக இருக்கக்கூடிய சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபைனல் ப்ராசஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். இதில் டைம் டேபிள் இன்புட் இஸ் கிவன் சக்ஸஸ்ஃபுல்லி, தங்கள் பள்ளியின் கால அட்டவணை உருவாக்குவதற்கு தேவையான தகவல்கள் வழங்கியமைக்கு மிக்க நன்றி, விரைவில் தங்கள் பள்ளியின் அனைத்து வகுப்பிற்குமான கால அட்டவணை இங்கே வெளியிடப்படும் அப்படின்னு நம்மளுக்கு இங்கே காட்டும். அதன் பிறகு நீங்கள் ப்ரொசீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே அடுத்து ஒரு பேஜ் வந்து விசிபிள் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் வைஸ், அடுத்ததாக டீச்சர் வைஸ், ஸ்கூல் வைஸ் அப்படிங்கிற 3 ஹெட்டிங் இருக்கும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ஸ்லாட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதற்கு கீழே டைம் டேபிள் கம்ப்ளீட்டட் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் எந்தெந்த வகுப்புக்கு நம்ம டைம் டேபிள் ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸு இங்கே காட்டப்படும். அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் செலக்ட் கிளாஸ் அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணோடனே நம்மளுடைய கிளாஸஸ் காட்டும். அதில் நாம் இப்போ உதாரணத்துக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டை செலக்ட் பண்ணிவிட்டு செக்ஷன் ஏயை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஷோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணோடனே நம்மளுக்கான முதல் வகுப்பிற்கான டைம் டேபிள் பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் படி நம்மளுக்கு இங்கே காட்டுது. பார்த்திங்கன்னா 9:10 to 9:30 வரைக்கும் அசம்பிளி. ஸோ அதே போல் பிரேக் எந்த டைம் அப்படிங்கிறது இங்கே உங்களுக்கு டைம் டேபிளாக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷனுக்கு காட்டப்படுகிறது. அதே போல் செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கும் நீங்கள் கிளிக் செய்து அதே போல் செக்ஷனை கிளிக் செய்து ஷோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 வகுப்பிற்கான செக்ஷன் டைம் டேபிள் அனைத்தும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கீழே சப்மிட் அப்படின்றத கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டைம் டேபிளு கம்ப்ளீட்டட் ஆயிரும். சப்போஸ் இதில் தவறுகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் சப்மிட் கொடுக்காமல் மீண்டும்
இதே மெனுவில் போயிட்டு சரி பார்த்துட்டு சரி செய்த பிறகு நீங்கள் சப்மிட் கொடுக்க வேண்டும். இது வந்து தற்பொழுது ஒரு முன்னோட்டமாக தான் நம்ம இந்த வீடியோவை கொடுத்துருக்குறோம். முழுமையான அறிவிப்புகள் வந்த பின்னாடி நீங்கள் இதை அப்டேட் செய்யலாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கூல் வைஸ் அப்படிங்கிற டீச்சர் வைஸ் கேட்டிங் இன்னும் வந்து நம்மளுக்கு கொடுக்கல. இதில் ஸ்கூல் வைஸ் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா உங்கள் பள்ளியில் இருக்கக்கூடிய ஒன்று முதல் அனைத்து வகுப்புகளுக்குமான டைம் டேபிள் வந்து இங்கே காட்டும். நம்ம வந்து இன்னும் சப்மிட் கொடுக்காததுனால இங்கே எம்டியாக நம்மளுக்கு காட்டுது. ஸோ நீங்கள் கிளாஸ் வைஸ் கரெக்டாக ஃபில் பண்ண பிறகு இங்கே இருக்கக்கூடிய சப்மிட்டை கிளிக் பண்ணி அப்டேட் செய்ய வேண்டும். நன்றி.